ஹாய், ஹலோ, வணக்கம் விவாஸ். இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் பகோடா போட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெண்டைக்காய் வந்து 300 கிராம் வெண்டைக்காய், உப்பு, தனி மிளகாத்தூள், கடல மாவு, பச்சரிசி மாவு, ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம். பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான், தண்ணி இல்லாமல். இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி சீவிக்க போகிறோம். வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த குழகுழப்பு கம்மியாக இருக்கும், இல்லைன்னா குழகுழப்பில் வந்து எண்ணெய்லாம் வீணாக போயிடும். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஆற வச்சுட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும் இல்லை, எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வெண்டைக்காய் அப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், எண்ணெய் கம்மியாகவும் சீக்கிரமாகவும் வெந்துடும். இதுவாங்க, இதுக்கு தேவையான உப்பு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம காரம் பார்த்துக்கணும் போட்டுக்கலாம். அப்புறமா கருவேப்பில, கொத்தமல்லி, கட் பண்ணி போட்டுட்டோம். இப்போ கடல மாவும் பச்சரிசி மாவும் போட போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் நிறைய கடல மாவு போட்டேன், 1/2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போடுறேன். சோம்பு தூள் இது 1/2 ஸ்பூன், நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா உப்பெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி, உப்பு, கடல மாவு, பச்சரிசி மாவு எல்லாம் ஒரு எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் காஞ்ச எண்ணெய் ஊற்றுங்க, லைட்டாக தண்ணி தெரியுங்க, ஏன்னா இந்த மாவெல்லாம் இதில் பைண்ட் ஆகணும். அதுக்காக மாவு கம்மியாக இருக்குது, அதனால் பச்சரிசி மாவு 1/2 ஸ்பூன் போடுறோம். இப்போ நம்ம பவுடா போட போகிறோம். இப்போ நம்ம பவுடா போட போகிறோம். எண்ணெயில் போட்டுட்டேன், இது நல்லா முருகல் ஆகிற வரைக்கும் ஆயிலே இருக்கட்டும். இந்த வெண்டைக்காய் குழ குழன்னு இதை சுட்டு சில பசங்கள் சில பேர் வந்து இதை சாப்பிட மாட்டாங்க விரும்பி, ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க. பாருங்க, இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்துட்டேன், சுட சுட வெண்டைக்காய் பகோடா ரெடி, நல்ல கிறிஸ்பியான வெண்டைக்காய் பகோடா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.